அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மீலாது விழா சிந்தனைகள். மனிதகுல வழிகாட்டி நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அறிந்து கொள்வோம். உலகத் தலைவர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 571 ஆண்டு ஏப்ரல் மாதம் 20 நாள் திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 புனித சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா நகரில் பிறந்தார்கள். பிறக்கும் முன்பே தந்தையை இழந்து விட்டார்கள். பிறந்து 6 வருடத்திலே தன்னுடைய தாயாரையும் இழந்தார்கள். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தார்கள். அனாதைகளுக்கு ஆதரவளித்தார்கள். தன் இளமை காலத்தில் கருப்பின அடிமை மக்களுக்கு ஆதரவாக களமிறங்கி தீண்டாமை ஒழித்து சமத்துவம் காத்தார்கள். பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையை ஒழித்து பெண்ணுரிமைக்காக பாடுபட்டார்கள். தனது 40 வயதில் இறைவனின் உத்தரவின் பேரில் தன்னை இறை தூதராக பிரகரணப்படுத்தினார்கள். இறைவன் ஒருவனே, அவனுக்கு யாரையும் இணை வைக்கக்கூடாது என்று முழங்கினார்கள். பல்வேறு போராட்ட சூழ்நிலைகளுக்கு பின் தன் இறை கொள்கையை பாதுகாப்பதற்காக மக்கா நகரிலிருந்து வெளியேறி மதினா நகரத்திற்கு குடிபெயர்ந்தார்கள். 8 வருடங்களுக்கு பின் தனது தாய் நாட்டான மக்கா நகரை எந்த போராட்டங்களும் இன்றி வெற்றியடைந்தார்கள். தனது 63 வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்தாலும் இன்றும் மதினா நகரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தனது 63 ஆண்டுகால இவ்வுலக வாழ்வில் சிறுவராக, இளைஞராக, சமூக தலைவராக, குடும்ப பொறுப்புதாரியாக, அரசியல் தலைவராக, ஆன்மீக வழிகாட்டியாக பல்வேறு துறைகளிலே மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருந்துள்ளார்கள். எனவேதான் 100 பெரும் தலைவர்களின் பட்டியலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் மைக்கேல் ஹெச் ஹார்ட் முதலிடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்குகின்றார். இந்த இனிய நன்னாளில் அவர்களை பற்றி அறிந்து கொள்வோம், அவர்களின் வழி நடப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ.